வேளாண்மை அல்லது ஆர்கானிக் ஃபார்மிங் என்பது செயற்கை உரம், செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள், செயற்கை வளர்ச்சி ஊக்கிகள், உயிர் எதிரி கொண்ட எச்சங்கள், மரபணு மாற்றப்பட்ட உயிரினம் மற்றும் மனித சாக்கடை கழிவுகள் ஆகியவற்றை குறைவாக பயன்படுத்தி அல்லது முற்றிலுமாக தவிர்த்து பயிர் சுழற்சி, பசந்தாள் உரம், மக்கிய இயற்கை உரம், உயிரியல் நிர்வாகம் போன்ற இயற்கை சாகுபடி முறைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு வேளாண்மை முறையாகும். ஆர்கானிக் ஃபார்ம்னா இயற்கை விவசாயம். இந்த இயற்கை விவசாயம்னா என்னன்னு ஒரு நாலு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன்னா, இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் யாரை கேட்டாலும் ரசாயன உரங்கள் இல்லாமல் செய்கிற விவசாயம் தான் இயற்கை விவசாயன்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மை, ரசாயன உரம் இருக்கக்கூடாது, அதுக்கு மேல்பட்டது ஒன்று இருக்குது. இயற்கை விவசாயன்றது வந்து நம்ம மண், நம்ம காற்று, நம்ம நீர் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இயற்கையோடு சேர்ந்து நம்ம விவசாயம் செய்கிறோமோ அது பேர் தான் இயற்கை விவசாயம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற, நம்ம உபயோகிக்கிற விதை. நாங்கள் இங்கே உபயோகிக்கிற விதைங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு விதைங்க, ட்ரெடிஷ்னல் வெரைட்டி இல்லை ஹயர்லூம் வெரைட்டின்னுவாங்க. அதாவது ஆரம்பத்துலேருந்து எந்த விதைங்க வந்து நேச்சுரலாக ஓப்பன் பாலினேட்டட், ஒரு செடியும் இன்னொரு செடியும் சேர்ந்து வர விதைங்க எப்படி வருதோ அந்த மாதிரி விதைங்க தான் இங்கே யூஸ் பண்ணுவோம் நாங்கள். இதெல்லாம் சேரும்போது தான் இயற்கை விவசாயம். இயற்கை வேளாண்மை முறை சுற்றுச்சூழலுக்கு உகந்ததும் நிலையானதும் ஆகும். குறைந்த செலவில் அதிக உற்பத்தி மற்றும் லாபம் தரக்கூடியதும் ஆகும். ரசாயன வேளாண்மை முறையில் உரங்கள், பயிர் பாதுகாப்பு ரசாயன பொருட்கள் இவற்றை சந்தையிலிருந்து வாங்குவதற்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும். இயற்கை வேளாண்மை முறையில் அனைத்து பொருட்களும் ஒருவரது பண்ணையிலிருந்தே கிடைக்கப்பெறும். இயற்கை விவசாயத்தை பறிக்க பொறுத்த வரைக்கும் எங்களோட முக்கியமான கண் பார்வை எப்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன்று வந்து பூமி மண்ணும், இன்னொன்று வந்து தண்ணீர். இது ரெண்டும் வந்து எந்த அளவுக்கு நம்ம வளமாக வச்சுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றி வச்சுக்கிறோமோ, இயற்கை விவசாயம் ரொம்ப லாபக்கூடியமாக செய்யக்கூடிய ஒரு விவசாயம். இந்த அமைப்பில் கிராமப்புற பகுதியில் உள்ள உள்நாட்டு கால்நடைகள் வேளாண் குடும்பங்களுடன் ஒருங்கிணைந்தவைகளாக இருக்கின்றன. விவசாயிகள் தங்கள் பண்ணைகளில் சரியான வளர்ப்பு முறை பின்பற்றப்பட்டு விளையும் பயிர்களிலிருந்தே நல்ல தரமான விதைகளை எடுத்து பயன்படுத்துகின்றனர்.